A monkey of mass 50 kg climbs on a rope which can withstand the tension T of 350 Newton. If monkey initially climbed down with an acceleration of 4 meter per second square, then climb up with an acceleration of 5 meter per second square. Choose the correct option. G is equal to 10 meter per second square. The free body diagram of monkey is moving downward. Weight of the monkey is mg downward. Tension exercised by the rope is upward. So that is the downward acceleration. Simulation எல்லாம் யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு எம்ஜி ஏன்னா வந்து ஆக்சிஷன் டவுனோடு வெயிட் ஆல்சோ டவுன் இருக்கும்போது எம்ஜி மைனஸ் டி ஈக்குவல் டு இது வந்து ஏ ஒன்று எடுத்துருக்கும். ஸோ எம் இன் டி ஏ ஒன் மாஸ் ஆஃப் தி மங்கி வந்து என்னது 50, ஜி வந்து 10, 50 இன்ட்டு 10 500 மைனஸ் டி ஈக்குவல் டு எம் வந்து என்னது 50 மாஸ் ஆஃப் தி மங்கி. ஏ ஒன் வந்து என்னென்னா கிளைம் டவுன் அப்படிங்கும்போது என்னென்னா ஆக்சிஜன் 4 மீட்டர் பர் செகண்ட்ஸ்க்கு தான் கொடுத்துருக்கோம். அப்போது இங்கே வந்து 500 இது 15 to 4 என்னது 200 வந்துடும். ஸோ இங்கே என்னென்னா உங்களுக்கு வந்து மைனஸ் 200 நெட்டி இங்கே வரும்போது ப்ளஸ் டி ஆகும். ஸோ ஃபைனல் மைனஸ் 200 300 நீட்டன் அப்போ இந்த ஆப்ஷன் இல்லை உங்களுக்கு. ஸோ டவுன்வர்டில் வந்து 350 தான் இருக்குது, 300 நீட்டரில். சரி, அப்போது ஃப்ரீ பேட் டயராம் ஆஃப் மங்கி வயல் கோயிங் மூவிங் அப்பு பார்க்குறோம். ஸோ ஆக்சிஜன் வந்து என்னது 800 இருக்கும். டென்சன் பை ஸ்ட்ரிங் வந்து என்னது உங்களுக்கு டி வெயிட்டாக டவுன்வர்ட் எம்ஜி. சூரியசங்கல் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். டி மைனஸ் எம்ஜி கூட எம்ஏ டூ டி மைனஸ் எம்ங்கிறது என்னது மாசதி மங்கி 50 கிலோகிராம் இன்ட்டு ஜி வந்து 10, ஸோ 500 வந்துடும். இங்கே மாசதி மங்கி 50, இங்கே வந்து ஏ டூ வந்து க்ளைம் அப்புங்கும் போது 5 மீட்டர் பர் செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 மட்டும் பண்ணிக்கும் போது 250 வந்துடும். இங்கே அப்போது இங்கே என்ன வரும்னா டி மைனஸ் இங்கே 250 இங்கே வரும்போது இந்த பக்கம் மைனஸ் 250 ஆகும், இந்த பக்கம் உங்களுக்கு 500 வரும். ஸோ அப்போது இந்த 250 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 500 ப்ளஸ் 250 இங்கே கூட வச்சுட்டு கூட கொண்டு வந்துருக்கலாம். இதை 250 வச்சு இந்த பக்கம் 500 வந்துருக்கலாம். ஸோ எனிவே என்னென்னா 750 நியூட்டன் வந்துடும். ஸோ பிரேக்கிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் அளவு உங்களுக்கு 350 நியூட்டன். ஸோ ஸ்ட்ரிங் வில் பிரேக் வைல் மூவிங் மங்கி இஸ் மூவிங் அப்வர்ட். ஸோ ரோப் வில் பிரேக் வைல் கிளைம்பிங் அப்வர்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட்.